வணக்கம். ஃபேக் நியூஸ்க்கும் ஃபேக்ட்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். லைக் ஃபேக் நியூஸை ஷேர் பண்ணாதீங்க, உண்மையான நியூஸை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மாலை மலர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஷேர். The experience actually ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா ஐவ் ஆப்வியஸ்லி நெவர் பின் ப்ரெக்னென்ட், ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணுறது அது அதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா சம்வே யூ கெட் இட் ஃப்ரம் ரியாலிட்டி அண்ட் ரியாலிட்டியிலேருந்து ஸ்க்ரீனில் போடணும். அந்த ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணலைன்னா அது எப்படி எங்கேருந்து வேர் வில் வி கெட் ஃப்ரம் யூ ஹேவ் நோ ஐடியா. ஸோ இந்த ஃபிலிமில் ஆக்சுவலி ராஜேஷ் கொஞ்சம் குவைட் ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட் இருக்கும்போது அவங்க சில விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கூட அது எம்பை பண்ணி அப்புறம் அம்மாவுக்கு ஜாஸ்தியாக பேசினேன். ஏன்னா ஆப்வியஸ்லி அம்மா நான் அம்மா. ஸோ அம்மா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ப்ரெக்னென்சியில் இப்படி ஆகும் அப்படி ஆகும், நடக்கணும்னா இப்படி நடப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபுல் சயின்ஸ்குள்ளேயே போனாங்க. ஏன் இப்படி நடப்பாங்கன்னா, ஏன்னா அவங்க ஹிப்ஸ் இப்படி டேர்ன் அவுட்டாக இருக்கும், அதனால தான் இப்படி உட்காரணும்னா அது. ஆமாம். ஸோ அது கொஞ்சம் யூஸ் இன்ஃபர்மேஷன் இன்பை பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் கேரக்டர் யார் அந்த ஒர்க் ஷாப்ஸ்லேயும் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ ராஜேஷ் ரொம்ப கிளியராக இருந்தாங்க கேரக்டர்னா அதீரா யாருன்னா இது. ஸோ அது அவங்க ரொம்ப கிளாரிட்டியோட இந்த ரோல் எழுதியிருக்காங்க, ஃபிலிம் எழுதியிருக்காங்க, டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கிளாரிட்டி கூட ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட்னா அதீரா யார், இப்படி இந்த கேரக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம். அது தவிர ஆக்சுவலி இந்த ஃபிலிமில் சார் ஸ்ட்ராங் டெக்னிஷியன்ஸ் கண்டிப்பாக சூப்பர். அண்ட் அபி, அபியை வந்து நாங்கள் அபியாக நாங்கள் பார்க்கலாம், வாசுவாக தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் என் அக்ஷரா சேஸ் ஆர் அதிரா சேஸ் யூனோ வாசு வாசு, அந்த வாசு தான் எங்களுக்கு மைண்ட்குள்ளே இருக்கு. ஸோ டெல் மீ, வாசுவோட ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டர்லேருந்து அப்படியே ஒரு ஆக்டர், ஆனால் ஆக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்டர், ஸோ இந்த ட்ரான்சிஷன் எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டர் ஆகணுன்றது தான் ஒரு பிளான். பட் இன் பிட்வீன் கதை கேட்டுட்டு இருந்த டைமில் எதுவும் சரியாக அமையலை. பட் அப்படியே ஐடலாக இருக்க வேணாமேன்ட்டு ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங். ஸோ அசிஸ்டன்ட் டிரெக்டிங் பண்ணேன் நான், ஒரு ஹோல் மூவி பண்ணிவிட்டு. தென் அதுக்கப்புறமும் லைக் அரௌண்ட் 8 மந்த்ஸ் ஐடலாக தான் இருந்தேன். தென் கலரம் பண்ணான் ஹேப்பன். ஸோ ஐம் வெரி ஃபார்ச்சுனேட். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி ஒன் வாஸ். ஸோ ஐம் ட்ரூலி பிளஸ் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ வாசு பற்றி சொல்லணும்னா, ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். Throughout the movie, character. So, from the beginning until the end, both of us, for that matter, என்னன்னா இவங்களுக்கு போய் இப்படி நடக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு கேரக்டர்ஸ் ரெண்டுமே. ஸோ that's the entire thing about this. கிரேட். கமல் சாரையும் வந்துட்டு சூப்பர் அபிதான் நடிக்கணும் அந்த மாதிரி ஒரு என்ன மந்த்ரா பண்ணி வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு ஏனோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தீங்க அவருக்கு. இல்ல, மந்த்ரா எல்லாம் இல்ல, அவர் வாயால அப்படி சொல்றதே பெரிய விஷயம்தான். பட் ஐ வாஸ் செலக்டட் அண்ட் ஆஃப்டர் தட் தேர் வாஸ் a lot of workshops and ipo adala kuda na olunga pannirlana they could have chucked me out of it. So they were very sure about it. ஏனா
ப்ராஜெக்ட் எவ்வளோ பெருசு. ஸோ ரேண்டமாக தெரிஞ்சவங்கன்னு காஸ்ட் பண்ண முடியாது. ஸோ தி மேட் ஷுர் தட் ஐ கோ த்ரூ சர்டன் திங்ஸ். இப்போ ஒர்க் ஷாப்ஸாக இருக்கட்டும் இல்லை தனி கிளாஸஸாக இருக்கட்டுமா இருந்தாலுமே தே மேட் ஷுர் தட் ஐ எம் அப் தேர். ஸோ அதுக்கப்புறம் தான் இது நடந்துச்சு. ஸோ ஐ எம் ஃபார்ச்சுனேட் தட் வே. சூப்பர் சூப்பர். அண்ட் நாசர் சார் என்ன சொன்னார் அப்படி? He was truly happy. ஏன்னா அவரே சொல்லியிருந்தார், எந்த ஒரு ஆக்டருக்கும் ஒரு கிடைக்காத ஒரு இது ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான் அது. ஏன்னா சேம் வே லைக் யூனோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஃபஸ்ட்டு படம், கமல் சார் இல்லாத ஒரு படம், தென் விக்ரம் சார் இஸ் தேர். ஸோ எவ்ரி திங் இஸ் ஸோ ஹியூஜ். அண்ட் இதுலேயே ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பின்னாடி நிற்கிறதுனா அது தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் லைக் யூனோ இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ன்ற போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் கைடன்ஸ் வந்துட்டு லைக் ஹி வாஸ் லைக் டூ ஜஸ்டிஸ் டு த கேரக்டர் அண்ட் த ஒர்க் தட் யூ டன். ஸோ அதுதான் எனக்கு மெயின். சூப்பர். அண்ட் ஆக்சுவலி ஐ ஹேவ் எ க்வெஸ்சன் டு யூ. இப்போ வந்துட்டு விக்ரம் சார், இப்போ விக்ரம் சார் கூட ஏன்னோ வாசு நிறைய ட்ராவல் பண்ணுறாங்களா இல்லை உங்கள் கூட நிறைய இருக்குமா? நான் ஜாஸ்தியாக சொல்ல மாட்டேன், ஏன்னா சஸ்பென்ஸ் போகுது. சாரி ஆடியன்ஸ் இஸ் வாட்சிங் மீ ரைட் நவ், ஐ எம் பீயிங் அ பெட்டி பாஸ்கெட். மட்டும் ஒன் திங் ஐ கேன் சே அபவுட் விக்ரம் சார்னா, ஹீ இஸ் அன் அமேசிங் ஆக்டர் ஹூ ஐ ரியலி ரெஸ்பெக்ட். And சில சீன்ஸ் பார்க்கும்போது, சில ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஐ காட் டு சீ கொஞ்சமாக லைவ். ஸோ டு சீ சம்மன் ஹூ யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் இன் பர்சன் பர்ஃபார்மிங், அந்த சில நியூஆன்சஸ் ஏன் அந்த ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் எப்படி பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் பார்த்தேன். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு டூ. அந்த எமோஷனில் போய் வெளியே வரத்துக்கு இட் டேக்ஸ் தட் லில் டைம் ஃபார் ஸ்பெஷலி ஃபார் நியூ கமர்ஸ். இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் ஹிம், இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ ஆல்சோ சம்டைம்ஸ். சில வாட்டி எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஹவு டு ஸ்விட்ச் இன் டு கேரக்டர், ஸ்விட்ச் அவுட் ஆஃப் கேரக்டர் வித் ஈஸ் அண்ட் யெட் அந்த கன்விக்ஷன் கூட பண்ணுறது, அது இட் டேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்கில் அண்ட் டேலண்ட் டு டூ தேட். ஸோ ஐம் ட்ரூலி பிளெஸ்ட் சீன் வாட் எவர் ஐ டிட். And suppose, you know, திடீர்னு ஒரு ஒன் ஃபைன் டே அபி வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, ஸோ யாரை வந்து காஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் டைரக்ஷனில் யார் நடிக்கிறாங்க? எனக்கு தளபதி வச்சு அதை நான் கேட்கணும் நினச்சேங்க. ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி நிறைய குரூப் இருக்குது, அது என்ன தளபதி பிளட் பிளட் அது வந்து உள்ளேருந்து வர அது எனக்கு வீட்டில் எல்லாருமே தளபதி ஃபேன். ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துருச்சு. அண்ட் ஐ ஒர்க்ட் வித் ஹிம், ஐ ஹவ் சீன் ஹெம் ஹவு ஹி இஸ் அண்ட் அதெல்லாம் வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தான். அவ்வளோ பிடிச்சி அப்புறம் கூட ஒர்க் பண்ணுன்ற போது இட்ஸ் சம்திங் எல்ஸ். ஸோ அதெல்லாம் ஸோ சார் கிட்ட நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கினீங்களா? நான் டபு பண்ண போகிறேன். அவர் ஐ மீன் ஏடியா இருக்கும் போதே அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அப்போவே சொன்னார், நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணுற, போய் நடிக்கலாம்ல அப்படின்னு. தென் மலேசியா ஸ்கெட்யூல் முடிச்சுட்டு இந்த கடாரம் கொண்டு முடிச்சுட்டு தென் ஐ மெட் விஜய் சார் நடுவில். அப்பவும் அதான் சொன்னார், நான் உன்னை அப்போவே நடிக்க சொன்னேன் பட் பரவாயில்ல வந்துட்டேன் நீ அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி பிளஸ் பண்ணார். ஸோ அண்ட் அக்ஷரா நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணால் வந்துட்டு ரஜினி சார் அண்ட் கமல் சார் வச்சு பண்ணணும். ஸோ எந்த மாதிரியான ஒரு கட்டிக்கிட்டீங்களா, எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எதிர்பார்க்கலாம்? பிகாஸ் ரெண்டு பேருமே ஹிமாலயா ஒரு ஐயோ அப்படியே ஆள் பார்க்குற ஒரு செலிபிரிட்டிஸ். அந்த நாள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெரி ஸ்மார்ட். பட் அந்த நாள் வந்ததுன்னா ஐ பி லேர்னிங் சம்திங் ஃப்ரம் தெம் அண்ட் அவங்கனால தான் ஐ வில் கெயின் மச் மோர் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். வெறும் டைரெக்ஷனில் இல்லை, நடிக்கிறது எப்படி நடிக்கிறது, ஹவு டு பி, என்ன ஐடியாஸ். வென் தட் டே கம்ஸ் ஐ ஹோப் இட் டஸ். ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். அண்ட் கமல் சார் என்ன சொன்னாங்க? அக்ஷரா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறீங்க, அண்ட் அண்ட் ஒன் மோர் அக்கா வந்துட்டு இந்த ரோல் பண்ணல நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்குள்ள டிஸ்கஸ்லாம் பண்ணிப்பீங்களா? ஆமாம், ஆக்சுவலி அக்கா ஆல்ரெடி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இன்னொரு படத்தில். மட்டும் ஆர்கேஃபை ஒரு இது, எந்த ஆக்டர் எந்த ரோலுக்கு ஃபிட் ஆவாங்க
ஃபிட் ஆகலன்னா எடுக்காதீங்க. அவங்களுக்குள்ள டேலண்ட் இருக்கா, அவங்க பண்ண முடியுமா? ஸோ அவங்க கமல் சாரும் ராஜேஷும் எனக்கு எனக்குள்ளே எதுவும் பார்த்துருக்காங்க, அந்த நம்பிக்கை வச்சாங்க. அந்த ஒர்க் ஷாப்ஸ்லேயும் லைக் அபி சார் பி நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம், சில ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் அந்த பாடி ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்லி அட்வைஸ் ஐ வில் கெட் இஸ் டோன்ட் மெஸ் இட் அப். இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இஃப் யூ மெஸ் அப் எவ்ரி ஒன் சஃபர்ஸ் and it's not fair. அது ஃபேர் கிடையாது. ஸோ 100% கொடு, ஆனஸ்டாக பண்ணு, இல்லைன்னா பண்ணாது. அண்ட் ரெஸ்பெக்ட் தி ஆர்ட், லவ் தி ஆர்ட், டோன்ட் துப்பிஃபை ஆன் இட். I like that. Don't typify on it. That's so cute. And generally, ரெண்டு பேருக்கும் இப்போ வாரிசு நடிகர்கள்னு வரும்போது மக்கள் மத்தியில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்னும் பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. அது ஏதாவது ஒரு இன்னும் ஒரு கட்டத்தில் ஓவர் போர்ட் ஆகிட்டு ஓ மை காட் தலை பிச்சுக்கிற மாதிரி பிச்சுஃபை மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சொன்னாங்க, ஓகே நீங்கள் என்னோட குழந்தை மட்டும், நீ ஆர் இண்டிவிஜுவலா, ஓகே கிரேட், யூ நீட் டு பிகம் சவன் பை யுவர் செல்ஃப். எல்லாரும் கம்பேர் பண்ணுவாங்க, ஆமாம் ஓகே, எண்ட் ஆஃப் த டே வி ஆர் மை சிஸ்டர் அண்ட் ஐ ஆர் த கிட்ஸ், வி வில் பி லைக் தெம். மட்டும் ஒன்லி ஒன் திங், டோன்ட் ஸ்பாயில் சவன் எல்ஸ் நேம், இட்ஸ் ஒன்லி அப் டு தெம், இஸ் தே ப்ரெரோகேட்டிவ். அவங்க தான் கெட்டு, ஒன்லி தே கேன் ஸ்பாயில் தர் ஓன் நேம், யூனோ. ஸோ டூ யுவர் பெஸ்ட், போய் சொல்லக்கூடாது, ஆனஸ்டாக இருக்கணும். யா, யூ வில் கெட் எக்ஸ்பெக்டேஷன், பட் யூ ஆர் ஆர் சைல்டு, அது நார்மலாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் யூ பி யூ, நோ ஒன் கேன் டேக் தட் அவே ஃப்ரம் யூ. ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே இருந்து, அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், உங்கள் அம்மா அப்பா யார், அவங்க மானம் கெட்டு போகக்கூடாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஞாபகம் வை. ஏன்னா நாளைக்கு நீ ஏதாவது தப்பு பண்ணனா என் நம்ப மேலே வரப்போகுது. ஓன் தப்புனா ஓன் தப்பு, அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடு. ஸோ அந்த மாதிரி அப்படிங்க இருந்தது. கம்பேரிசன் இருக்கும், அது எட் பட் நார்மல், பட் பி யூ. அண்ட் அந்த பேருக்கே நீங்கள் அந்த பேரையே மேலே ஏறுத்து போகலாம் பை பீங் யூ. சூப்பர். அண்ட் பீங் ஆனஸ்ட் அபவுட் இட். கிரேட். சொல்லுங்க. எனக்கு ஐ மீன் அது ப்ரெஷர்லாம் இருக்கிறது தான், அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட சன், அப்புறம் இப்போ டெபு அண்ட் எவ்ரி திங். பட் அதை நம்ம ரொம்ப போட்டு நம்ம ப்ரெஷராக எடுத்துக்கிட்டால் தான் அது ப்ரெஷர். இப்போ இவங்க சொன்ன மாதிரி சேம் வே, லைக் யூனோ, யார் அன் ஆக்டர், இட்ஸ் யார் இண்டிவிஜுவலாட்டி. ஸோ நம்ம பண்ணுறது தான் அது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த பேரை கெடுக்கிறது அது இதெல்லாம் லைக் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் சேம் வே லைக் யூனோ ப்ரெஷர் நம்ம அதை எடுத்துட்டு பண்ணாதான் இட் ஸ்பாயில்ஸ். ஆக்சுவலி இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, சரி கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் போது எங்கேயாவது தடுமாறிடும். நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருந்தனா அப்படியே சேல் ஆகிட்டே போகலாம். ஸோ என் ப்ரெஷர் ஆக்சுவலி கம்மியாச்சு நீங்கள் வரதுக்கு முன்னாடி. ஐயோ, உலக நாயகனோட பொண்ணு அக்ஷரா ஹாசன் நிறைய பண்ணியிருக்காங்க படங்கள், அந்த ஒரு பயம் இருந்தது. அண்ட் ஹியர் நாசஸரோட பையன், ஐயோ, மெர்சல் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச், என்ன கூல் டவுன் பண்ணிட்டீங்க. அண்ட் நான் இந்த படத்தில், அண்ட் இதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ஆஸ்க் யூ அக்ஷரா, லைக் இப்போ வந்து அஜித் சார் கூட பண்ணீங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏனோ விக்ரம் சார், அங்கே பார்த்தீங்கன்னா ஷமிதாபில் ஏனோ பிக் பி கூட பண்ணீங்க, தனுஷ் சார். நிறைய கேப் இருக்குன்னு யூ வெரி சூஸி, இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அக்ஷராவோட படம் பார்க்க போகிறோன்னா ஏதோ ஒன்று பண்ணுறாங்கப்பா, இவ்வளோ சீன் வந்தாலுமே எங்களுக்கு மனசில் நிற்கிற மாதிரி தான் பண்ணுறீங்க, நோ டவுட். பட் எப்படி அந்த மெச்சூரிட்டி? ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, அந்த எக்ஸ்போஷர் கொடுத்து, யூஸ் யுவர் மைண்ட், யூ ஹாவ் இட், டோன்ட் வேஸ்ட் இட். அதே ஒரு மசில், உங்கள் மூளையே ஒரு மசில். ஸோ அந்த ஐ கெஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால அண்ட் அந்த எக்ஸ்போஷர்னால இந்த மேபி இந்த மெச்சாரிட்டி வந்திருக்கு. அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு ஹவ் கான் த்ரூ தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ், தே டாட் மீ அ லாட். நான் ஏன் உடையேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால, நான் ஏன் இப்படி இருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால, அந்த மெச்சாரிட்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்னால. அண்ட் அம்மா அப்பா இருந்தாங்க, மெச்சோராக இருக்காங்க, சிச்சுவேஷன் டீல் பண்ணணுன்னா மெச்சோர்ட் அடல்ட் மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஸோ
சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஓகே நீங்கள் குழந்தை, பட் வி ஆர் ட்ரீட்டட் லைக் அடல்ட்ஸ் டூ. ஸோ அந்த இண்டிவிஜுவல் இவங்க யார் அந்த ஒரு ரெஸ்பெக்டும் வந்தது அம்மா அப்பாலேருந்து. ஸோ அதனால தான் அப்படி சொல்லலாம். கிரேட். சரி, நீங்கள் எனக்கு ஒன் வேர்டில் சொல்லுங்கள் ஓகேவா? விக்ரம் சார் பற்றி ஒன் வேர்டில், அஜித் சார் பற்றி, தனுஷ் சார் பற்றி ஒன் ஒன் வேர்டில் சொல்லுங்கள். அஜித் சார் தரோ ஜென்டில்மேன், அமேசிங் ஹியூமன் பீங். அப்புறம் பச்சன் சார், எஸ் பச்சன் சார் லெஜெண்ட், பிரில்லியன்ட் டு ஒர்க் வித், சோ மச் லேர்ன் ஃப்ரம், அண்ட் ஹம்பிள் ஹியூமன் பீங். தனுஷ் வெரி டேலண்டட் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஒர்க் வித். ஓகே, அண்ட் விக்ரம் சார். விக்ரம் சார், ஐ திங்க் விக்ரம் சார், ஆமா, ஷி தட்ஸ் ஓகே, அன் அமேசிங் ஆக்டர், வெரி வார்ம் பர்சன், இன்ட்ரெஸ்டிங் பர்சன் டு டாக் டு. ஏன்னா அவங்களோட நாலேஜும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. பிக் ஃபேன். கிரேட். அபி சொல்லுங்க. அபி, எனக்கு வந்து விக்ரம் சார் பத்தி சொல்லுங்க. அண்ட் அவங்கள செலக்ட் பண்ணாங்க, ஓகே சொல்லி அந்த கிரீன் டிக் பண்ணாங்க இல்லையா, நம்ம உலக நாயகன் சார், அவங்கள பத்தி சொல்லுங்க. விக்ரம் சார் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐவ் மெட் இன் தி இண்டஸ்ட்ரி, ஒன் ஆஃப் தி ஸ்வீட்டஸ்ட் பர்சன். கமல் சார் லெஜெண்ட், அது இது வந்து என்சைக்ளோபீடியா, அது வந்து அந்த அது பக்கத்தில் போகிறதுலாம் கஷ்டம். ஸோ ஹீஸ் பட் யூனிவர்சிட்டி கிட்டே நீங்கள் சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டீங்க, அப்புறம் என்னங்க, லாட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லையா? I will keep up his work. சூப்பர்ங்க. அண்ட் ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம அந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து அப்பா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது வந்து எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்லியாக தெரியுது, ஒரு இதில் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தெரியுது. ஓகே, இஸ் இட் ரியலி லைக் தட் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா? சம்டைம்ஸ் ஆமாம், ஏதாவது கரெக்டாக இல்லைனா அன்ஃபேராக இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆவாங்க, பட் வித் ரீசன். மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாலெட்ஜபிள், அவங்க ரொம்ப ஹம்பிள், வார்ம் ஹியூமன் பீயிங், கைண்ட் ஹார்ட்டட். அவங்க ரொம்ப க்யூரியஸ் ஹியூமன் பீயிங். ஸோ அவங்க என்னென்ன பற்றி பேசுவாங்க, அவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் யூ லவ் ஷேரிங் நாலெட்ஜ். கெயின் பண்ணியிருக்காங்க அவங்க, அவங்கக்குள்ளே வைக்க மாட்டாங்க. ஆமாம், இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஐ பாஸ் இட் ஆன், நாளைக்கு வந்து வேறு யாராவது அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களேருந்து ஏதோ புதுசாக இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதுவும் இன்வைட் பண்ணுவாங்க, அதை பற்றி கேள்வி கேட்பாங்க. ஓ அப்படியா, அதுவும் இருக்கலாமா, அப்படியோ இருக்கா, ஓகே, இல்லை இது புரியல, அவங்க கேட்பாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்க ஹீஸ் அ ஜெம் ஆஃப் எ ஹியூமன் பீங், பியூரஸ்ட், ஓஃப், ஆசம் இஸ். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப ஏன்னோ ஜெலஸ்னே சொல்லலாம், ஏன்னோ பேச முடியும் உங்களால், ஹெக்டிக் டைமில் கூட பார்க்க முடியும். சூப்பர் சூப்பர் அக்ஷரா, ஆக்சுவலி ஐ ஆம் ஸோ பிளெஸ்ட். எனக்கு சார் பார்க்க முடியல, பட் ஐ எம் நெக்ஸ்ட் டு அக்ஷரா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னொன்று ஸ்டன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, அது ட்ரைலர் பார்க்கும்போது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ நீங்களும் நிறைய பண்ணியிருக்கீங்க இல்லையா, அண்ட் ரெண்டு பேரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்டண்ட்டு அது இதெல்லாம் ரொம்ப இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா பார்த்துருக்கோம் நம்ம லைக் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கோம் எப்படி பண்ணுறாங்கன்னு. நம்ம அந்த இடத்துல இருந்து பண்ணும் போது செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ரோப்லாம் கட்டி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வி ஹேட் அ டீம் ஃப்ரம் ஃப்ரான்ஸ், ஸோ தேவர் வெரி பர்டிகுலர் அபவுட் சேஃப்டி. ஸோ இப்போ நம்ம ஊரில் ஸ்டண்ட் ஏதாவதுன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா சரி ஓகே பார்த்துக்கலாம் பண்ணலாம், அவங்களுக்கு அப்படி கிடையாது, எதுவுமே ஆகாமல் பண்ணணுன்றது தான் அந்த அந்த ஒரு சேஃப்டி பவுண்டரிக்குள்ளே தான் பண்ணுவாங்க. பட் அதுவே எக்ஸ்டென்சிவாக இருக்கும், மீனிங் த ஸ்டண்ட் பார்க்கும் போது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வெரி பிளஸ் டு ஹவ் ஒர்க் வித் சச் அ டீம், அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டண்ட் இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் படத்துலயே இந்த மாதிரி அமைஞ்சது. சோ யா, லக்கி லக்கி. அண்ட் ஒரு நீங்க வந்து அந்த யூனோ கேரிங் மதரா வந்து கொஞ்சம் ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க, எப்படி டிஃபிகல்ட்டா இருக்கும் அந்த யூனோ தி ஆர்டிஃபிஷியல் மூவ்மென்ட் யூனோ அந்த நடக்கிறது? அதே வாக்கிங் இட்செல்ஃப் இஸ் a கொஞ்சம் முதுகுலயே வலியா இருந்தது நஜமா. You are a mother, so and the kaal valikum, having a fake tummy and oru how many hours, 8 hours, 12 hours, 13 hours adukuliye mudu valikudhu kaal valikudhu mudiyala.
தட் டே ஐ ஹேட் மச் மோர் ரெஸ்பெக்ட் ஃபார் மதர்ஸ். ஹானஸ்ட்லி ரெஸ்பெக்ட் லெவல் வேறு லெவல்க்கே போயிருச்சு. ஐ டோன்ட் நோ லைக் இட் ஓஃப் சம்திங் ஹேஸ் டு பி அ மதர். ஐ டோன்ட் நோ தட் மச் ஆஃப் பீ மதர் பட் ஹேவிங் தட் வாஸ் அ பிக் டீல். அதுக்கு மேலே ஸ்டன்ட்ஸு, ஸோ அது கொஞ்சம் கன்ஸ்ட்ரிக்டிவாக இருந்தது. மற்றும் வி ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் டீம், ஸ்டன்ட் டீம். அவங்களும் அந்த மைண்ட்லேயே வச்சு நாங்கள் ஒரு மூணு நாலு நாள் ஸ்டன்ட் ரிஹர்சல் பண்ணோம். அவங்க எனக்கு கொரியோகிராஃபி காட்டினாங்க, ப்ராக்டிஸ் பண்ணோம். புரியலன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ அப்படி விழாது, ஏன்னா அந்த வயிற்று மேலே விழுந்தீங்கன்னா அப்படியே ஒரு அது ரியலிஸ்டிக்காக ஆகாது. ஸோ அவங்க புரிய வச்சாங்க. இந்த இந்த படத்தில் முதல் வாட்டி ஆக்சுவலி ப்ராப்பர் ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து, ஏன்னா ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஸ்டன்ட் டீம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ப்ராப்பராக இருந்தாங்க, சேஃப்டியாக பார்த்தாங்க. எப்போவுமே அந்த பேடிங் இல்லாமல் நீங்கள் ரிஹர்சலே பண்ண முடியாது. பேடிங் போட்டு தான் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் சேஃப்டி, உங்கள் ஹெல்த்து. லைட்டான பட்டுருச்சுன்னா ஸ்லைட்டாக ஸ்கிரிப், ஐயோ நீங்கள் ஓகேயா, நீங்கள் ஓகே. அவங்க ரொம்ப அவ்வளோ கேரிங்காக இருந்தாங்க ஆக்டரோடு. லைக் அப்படி சைட் இங்கெல்லாம் ஓகே பட்டிருச்சா, ஓகே டெட்டால் போடையா, வாங்க போகலாம், யூனோ. ஸோ அவங்க அந்த ஷார்ட் டேக்கிங் ஸ்டன்ட்ஸ்னா கேமரா எப்படி இருக்கும் அவங்க புரிய வைப்பாங்க. ரெடி சரும் வந்து சொல்லுவாங்க, இந்த ஷார்ட் பண்ணுறோம் இதனால தான், ஸோ இந்த லுக் இப்படி கொடுக்குறீங்களா இதனால தான், ஓகே சார் கண்டிப்பாக இந்த மூவ்மெண்ட் இப்படி பண்ணிங்கன்னா ஓ பண்ண முடியுமா. ஸோ அது ஒரு ஹெல்த்தி கன்டியூசிவ் என்வாயன்மெண்ட் இருந்தது. சூப்பர்ங்க. நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் நானாக இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ன்ட்டு. அண்ட் இவ்வளோ சீரியஸான ஒரு ஏனோ ஒரு த்ரில்லர் மூவியில் செட்டு முடிச்சது, ஐ மீன் உங்கள் ஷூட்லாம் ரேப் பண்ணதுக்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்குமா, இல்லை நிறைய ப்ராங்க்ஸ் இல்லைனா ஜாலியாக இருக்குமா? ஏன்னா டேரக்டர் ஆக்சுவலி ஐ ஷுட் சே திஸ், ஐம் ஸோ ஹாப்பி டு சே, லைக் என்னோட சீனியர் தான், ஒரு காலேஜ் சீனியர் ராஜேஷ். ஐ திங்க் அவர் மறந்துருப்பார், எனக்கு தெரியாது, பட் என்னோட சீனியர். ஸோ இன்னும் தூங்காபடம் அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணும்போது லைக் இன்னும் ஆஸ் அ ஜூனியராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்படி இருந்தது ராஜேஷோட இன்னும் ஆஸ் அ டைரக்டராக எப்படி இருந்தார் அவர் செட்டில்? ராஜேஷ் ஆக்சுவலி நான் அவங்க 2006 தெரியும். நடுவில் நான் பாம்பேயில் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அவளுக்கு டச் இருந்ததில்ல. மட்டும் நான் திருப்பி வந்த பிறகு நாங்கள் சபாஷ் நேருவில் வேலை செஞ்சோம். ஸோ நம்மளோட அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டைமில் வந்துருச்சு. ஆக்சுவலி நான் எப்படி ஹவு மைஸ் ஒர்க், ஹவு இஸ் ஹீ இஸ் அ பர்சன் பார்ட் ஆஃப் த டீம், அந்த ஒரு தட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஸோ இந்த படம் பண்ணும்போது அவங்க ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அவங்க ரொம்ப கிளியராக இருந்தாங்க. அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் வெறும் டைலாக் இல்லை, அந்த இமோஷன் வெறும் டைலாகில் வராது, அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் வரும். ஸோ அது படிக்கும்போதே அது விஷுவல்லையே நம்ம மைண்ட்லேயே வருது. ஸோ அந்த கிளாரிட்டியோட அந்த பேஷன்ஸ் கூட அவங்க நம்ம ஆக்டர்ஸ்லேருந்து அது அவங்க அவங்களுக்கு என்ன வேணும் அந்த இழுத்து இழுத்து வெளியே எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஹீ இஸ் அ வெரி குட் டிரெக்டர், பேஷண்ட்டாக இருக்காங்க, வெரி டேலண்டட், வெரி கிளியர் ப்ரொஃபஷனல். எனக்கு இது வேணும் பண்ணலாம், பண்ணணும், பண்ணியிருக்கலாம், பண்ணிடும். ஸோ வெரி ட்ரிவன் ஆல்சோ, ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித். சூப்பர். அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதான் நான் கேட்ட மாதிரி அது ஃபுல் செட்லேயுமே ரொம்ப சீரியஸாக தான் இருக்குமா? இல்லை, ஏன்னா ஒரு யங் டீம் இருக்கு, வைப்ரண்டான ஒரு டீம் இருக்கு, பட் ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால கேட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல். இல்லை இல்லை, அது ஸ்க்ரீனில் தான் அப்படி, பட் செட்லலாம் பயங்கர ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்கும். ஏன்னா ஐ திங்க் அப்படி ஃபன்னாக இருந்ததுனால தான் இத்தனை நாள் லைக்கினோ அந்த சிரமம் தெரியாமல் ஒர்க் பண்ணதே சீரியஸாக. அண்ட் டிரெக்டர் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஹி வாஸ் லைக் ஸோ ஃபோக்கஸ் ஆன் வாட் ஹி வாண்ட்ஸ், அதில் ரொம்ப கிளியராக இருந்தார். இதுதான் இதுதான் ஸோ ஒர்க் பண்ணும்போது ஹி புட்ஸ் எவ்ரி திங் ஆஃப் இஸ் இன் டு தட். அது வந்து அவர் போடுற ஃபோக்கஸ் வந்து அப்படியே அது அப்படியே சிந்தும், எல்லாருக்கும் அப்படியே சிந்தும். ஸோ
பண்ணணும், எக்ஸ்ட்ரா பண்ணணும் அந்த அளவுக்கு போயிடும். பட் செட்டெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும், கலகலகலான்னு இருக்கும். அண்ட் விக்ரம் சார்லாம் சொல்லவே தேவையில்லை, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் விக்ரம் சார் அக்ஷரா சேர்ந்ததால் பிராங்க் பண்ணி ஒரு வழியாக பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, அக்ஷராவும் விக்ரம் சாரும் சேர்ந்து பிராங்க் பண்ணது இல்ல. நானும் விக்ரம் சாரும் சேர்ந்து அவர் வந்து எங்களுக்கு டெடிபேர் மாதிரி. ஸோ எப்போ ஏதாவது ஷார்ட் பிரேக் ஏதாவதுன்னா அந்த மாதிரி ஏதாவது போட்டோ எடுத்து கலாய்க்கிறது ஏதாவது பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அது ரொம்ப எப்படி சொல்றது டீட்டெயிலாக போனோம்னா வேற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஜாலியாக போச்சு. Great. And Akshara, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ஹேக்கரா பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு பிரெக்னன்டிட்டி, இன்னும் ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ். பட் இன்னும் அந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் காமிக்கும் போது அது பியூரா இருந்தது ரெண்டு சைட்லயுமே, அந்த படம் இந்த படம். ஸோ எப்படி நீங்க ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? உங்களுக்கு உங்களோட ஃபேவரட்னா எதை சொல்லுவீங்க நீங்க? எல்லா கேரக்டர் ஆக்சுவலி என் ஃபேவரட், ஏன்னா பிடிக்கலன்னா பண்ணவே வேண்டாம், அந்த கனெக்ஷன் இல்லைன்னா பண்ணவே வேண்டாம். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கேரக்டர் 100% பண்ணுறதுக்கு. ஸோ ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால், எல்லா டைரக்டரும் ரொம்ப கிளியராக இருந்திருக்காங்க. நானும் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், ஏன் எனக்கு இன்னும் புரியல, புரியவேங்க ப்ளீஸ் ஏன். ஸோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எனக்கு. I want to be a versatile actor, so அதனால தான் ஹேக்கர் ப்ளே பண்ணியிருக்கேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ப்ளே பண்ணியிருக்கேன், ப்ரெக்னென்ட் லேடி லேடி ப்ளே பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்குது, நிறைய டாஸ்க்ஸாக இருக்குது, அது சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வேறு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ ஐ ஆம் அ வேரியண்ட் பர்சன், கொஞ்சம் நிறைய வேரியேஷனாக என் பர்சனாலிட்டி இருக்குது. ஸோ அது நான் ஆக்டிங்ல இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்றேன். கிரேட், ஆல் தி பெஸ்ட். நிறைய வித்தியாசமான படங்கள் பண்ணுங்க. பட் அப்பப்போ நல்ல அப்பப்போ வந்து போங்க, இவ்வளவு கேப் விடாதீங்க. கிரேட். நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் அக்ஷரா வச்சிருக்கீங்க? அது இன்னும் பேச முடியாது. ஆல்ரைட், ஓகே. And we are here for Kadaram Kondan. It will be unfair to Kadaram Kondan. So, அடுத்த வாட்டி I'll tell you. Super. All the best. Thank you. இன்னும் அதான் சொன்ன மாதிரி நிறைய படங்கள், தரமான படங்கள் நீங்க கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. So please do, you know, அதே மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா. I hope to make Tamilnadu proud. Super. And அப்படி சொல்லுங்க அப்படி. ஸோ எப்படி இந்த ஓவரால் கடாரம் கொண்டானோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் டெபு மூவி சொன்ன மாதிரி உலகநாயகன் சார் கிட்ட டிக் வாங்கி விக்ரம் சார் கூட நடிச்சு அக்ஷரா ஹசன் கூட நடிச்சு ஹோல் தீம் ரொம்ப வைப்ரண்டாக இருந்ததுன்னு சொன்னீங்க. ஸோ ஏதாவது விட்டு போன விஷயங்கள் அண்ட் யுவர் நெக்ஸ்ட் என்ன பைப்லைன், என்ன என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? Almost எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஃபார் மீ திஸ் மூவி வில் ஃபார் எவர், நான் எத்தனை படம் பண்ணாலும் சரி இந்த ஒரு படம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடி கிடைக்காது, ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துக்காகவே. ஸோ திஸ் வில் நெவர் ஹேப்பன். அப்படி எங்கள் அப்பாவே ஃபீல் பண்ணுவார், என்னடா ஃபஸ்ட்டு படத்துலேயே. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து திஸ் மூவிஸ் லைக் எக்ஸ்ட்ரீம், எல்லாருக்குமே அவங்களோட ஃபஸ்ட்டு படம் ஸ்பெஷல் தான். திஸ் மூவிஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ யா, அடுத்தது வந்து சொல்லக்கூடாது. ஐனோ, சூப்பங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் ப்ளீஸ் உங்கள் டீம் எல்லாருக்கும் சொல்லுங்கள், அண்ட் ஸ்பெஷல் என் சீனியருக்கும் எங்களோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஜூலை 19 தியேட்டர்ஸில் போய் பாருங்கள் கடாரம் கொண்டாடு. ப்ளீஸ் உங்கள் ஃபேன்ஸ்க்காக ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். July 19th மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த தியேட்டர்ஸ் க்ளோசஸ்ட் டு யூ. July 19th கடாரம் கொண்டம். ப்ளீஸ் என்ஜாய் அ ஃபிலிம். எஸ். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.